attacks. I'm finally facing it all. Fearless. Hello classes, welcome back to my channel. Now we Maxi so nama channel la enna video paakka porom appdi sollikittinga nammoda town hall 14 base ku vandirukom guys. So lavalun 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 so laluner இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாலுனர் கிடையாது. ஸோ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு ஸ்பேம் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறோம். என்னடா அப்படி முரட்டு ஸ்பேம் அட்டாக் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு லாவா உண்டு 6 டிராகன். ஸோ நாலு டிராகன் ரைட் இருக்கா போலம்னா போக போகிறோம் கைஸ். இன்னும் வாய் வேறு திக்குது. ஸோ ஸ்பெல் காம்போவை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜ், 3 ஃப்ரீஸ், 5 இன்விசிபிலிட்டி ஸ்பெல், ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இருக்குது கைஸ். சிசி ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் ரிசார்ட், ஒரு சூப்பர் ஆர்ச்சர், 4 வால் பிரேக்கர், 5 காப்ளின் நான் கொண்டு வந்திருக்கேன். சிசி ஸ்பெல்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் ஸ்பெல் எடுத்துருக்கோம், 7 மேக்ஸ் லெவல் க்ளோன் ஸ்பெல். ஸோ யூரோஸ் பொறுத்தவரைக்கும் கிங் குயின் வாடனார்சி நாலுமே இருக்குது. ஸோ எலக்ட்ரோல் மட்டும் தான் அப்கிரேடில் இருக்குது. ஸோ இன்றைக்கான லீக் டேல ஐ மீன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் லெஜெண்ட் லீக் அட்டாக்னம்னா புரிஞ்சுன் ஆகலாம். ஓகே. ஏய் இந்த அட்டாக்லாம் நீ நூபாச்சேடா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ லெட் சி கைஸ். ஸோ இந்த பேச பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈகல் அட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிங் குயினை விட்டு நட்டு டவுன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மல்டிடார்கெட் ஃபோன் கம்பார்ட்மெண்ட் தள்ளணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை கரெக்டாக அங்கே போடலாம்னு நினச்சேன். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டம்னா ஒரு பார்த்திங்க பார்த்துக்கலாம். நம்ம டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கை பிரிட்ஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாட்டம் சைடில் பண்ணலாம்னா எனக்கு முன்னா டக்குன்னு ஐடியா வருது கைஸ். ஏன்னா பாட்டம் சைடில் தான் அப்படின்ற ஒரு குயின் இருக்குது, 80வது ஒரு குயின். எனிவே நான் இந்த இதில் முன்னாடி கிங்கை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தொடர்ந்து உனக்கு சூப்பர் ஆல் பிரேக்கர், அந்த ஒரு வாரன் கம்பார்ட்மெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு கப்பல் ஆஃப் பலூன்ஸ், அந்த ஒரு மோட்டார் கட் பண்ணுறதுக்காக இது தொடர்ந்து என்னோட குயினியும் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கிங்கு அதுக்கப்புறமா மைட்டியாக்குன்னா ரெண்டு பேரும்னா ஒன்றாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ கிங்கோட எப்படி இன்னும் புல் பண்ணி விட்டுருலாம். ஸோ இந்த டெஸ்லா ஃபார்ம் அது முன்னா ஃபீஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு மல்டிடார்கெட் ஃபோனும்னா சேர்த்து ஃபீஸ் பண்ணிக்கிறேன். ஆப்பன்ட்டோட கிங்கு வேறு அங்கே தான் இருக்கான். எனிவே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகனை போட்டுக்கலாம் ஃபனலுக்காக. ஸோ நம்மளோட கிங் வந்து ஒரு மல்ட்டியை கூட நம்ம வச்சுக்கல, ஆப்போன்னோட கிங் இன்னும் ஸ்டில் அலைவாகவே இருக்கான். எனிவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் செலமே இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன் கைஸ். ஓகே, இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வாரம் நேர் மோடில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்ட்டி மட்டும் நான் வேல்யூவாக தூக்கிட்டா என்னோட லாபம் மட்டும் நான் ட்ரா பண்ணி விட்டுக்கிட்டேன். ட்ராகன் ரைட் முன்னாடி நான் ட்ரா பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளோட பிளிம்பம் நான் போட்டுக்கலாம். பிளிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா வாரனோட எட்டர்னல் டோம் கொடுத்து வந்து அனுப்புறேன் கைஸ். ஓகேவா? வாரனோட எட்டர்னல் டோம் இங்கே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம பிளிம்ப நம்ம எந்த கம்பார்ட்மெண்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கரெக்டான வந்து அந்த டார்க் லிக்ஸ் ட்ரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம பிளிம்ப ஆப்ஷன் பண்ணி விட்டு ஒன் ஆஃப் இன்விசிபிலிட்டி ஸ்பெல், ஒன் ஆஃப் தி ரே ஸ்பெல், ஒன் ஆஃப் தி க்ளோன் ஸ்பெல், அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டண்ட்டாக நான் இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரிசார்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஆர்ச்சர் எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் யூஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வால் பிரேக்கர் நம்ம க்ளோன் அப்போ இருக்குது. ஸோ கோரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகன் ரைடர் ட்ராகன் ரைடர் அண்ட் ட்ராகன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்னா ஈகில் அட்ரிமெண்ட்டுக்கு முடிச்சு நான் டவுனால் இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்காக நான் டவுனால் கம்பார்ட்மெண்ட் ஆர்சி நான் ட்ரா பண்ணி விட்டுருக்கேன். இதை தொடர்ந்து அவனுக்கு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நான் ஆர்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கோரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸ்னா நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லா டிஃபென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் நான் நசுக்கி இருக்கு. ஸோ ஃபைனல்னா டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணிம்னா கிராப் பண்ணிம்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஸ்பெல்ல யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வச்சோம்னா டவுனால் நம்ம கிராப் பண்ணுறோம். ஸோ வின் கண்டிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேட்ரி ஷாட் இருக்குது. லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஒரு அருமையான ஒரு வளப்பல். ஸோ என்னடா மேக்ஸி ஸ்பேனர் அட்டாக்லாம் வராதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் வரும் கைஸ், ஒரே அடியிலே வந்துடுவா, அடிக்க அடிக்கதான் கைஸ் அம்மி நகரும். ஸோ இந்த மரமண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு தான் பழகணும். எனிவே ஸோ முதல் அட்டாக்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட், ஒரு 77%, ஐ திங்க் இட்ஸ் 79. ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கோரான ஒரு ஹெல்த்தில் இருந்தால் லெட்ஸ் மேக் இட் அஸ் 80. ஸோ 80%க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆகிறோம். ஸோ ரெட் டிஸ் அட்டாக் கைஸ், டேய் இதுவே ஒரு மொக்க பேஸு, இந்த பேஸில் நீ வந்து பண்ணதுக்கு உனக்கு ரேட்டிங் வேணுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு என் காதுகளில் விழுகிறது. எனவே அஞ்சஸ்ட் என் பேட்லிங் இட்ஸ் 79% டூ ஸ்டார். ஸோ ஃபார் ஓகே நெக்ஸ்ட் செட் ஆர்மி நாட்டை நோட்டு ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுறேங்க. ஓகேவா? சரி ஓகே நண்பர்களே, நம்மளோட அடுத்த செட் ஆர்மி நாட்டை அடிச்சு நம்மளோட அடுத்த லெஜெண்ட் லீக் புராண தாக்குதல்குள்ள இறங்குவோம். எனிவே ஸோ அதனோட புராண தாக்குதல் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா லெஜெண்ட் லீக் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புராண தாக்குதல்னு சொல்லுவாங்க. ஸோ எனிவே அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பர்சன் தான் சொன்னார். எனிவே லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசணும் நல்லா போனீங்களே, டவுனால் எப்படி தூக்கி அப்படியே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஜோன் நடப்பட்டு எப்படி தூக்கி நல்லா சேஃப்டி பண்ணி உள்ளே தூக்கி வச்சுருக்கான் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கவனுங்களை பார்க்கும் போது தாங்க எனக்கு எப்படியாவது டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசாட போட்டு தூக்கிடணும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்குள்ளே இருக்க அந்த மிருகம் லைட்டை எட்டி பார்க்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட லாபம் உண்டு போட்டு பின்னாடி பிளிம்பம் நான் ட்ரா பண்ணி விட்டுருக்கேன். ஒரு மைனும்னா ஒரு மைன் கிட்ட கடி வாங்கிட்டோம்னா பிளிம்ப் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளம்னா போயிடுச்சு. ஐ மீன் நம்மளோட லாபம் உண்டு இருந்தால் அப்படி உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பிளிம்பம் நான் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள தள்ளிடுச்சு. எனிவே இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளிசார்ட்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்விசிபிலிட்டி ஸ்பெல் அதுக்கப்புறம் க்ளோன் ஸ்பெல் யூஸ் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளிசார்ட் வேல்யூனா ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ டோனாக இருக்குது, டவுன் ஆல் டோனாக இருக்குது, கிரேட். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட்டர் டோனானா இட்ஸ் அ ஹியூஜ் வேல்யூ, ஸ்கேட்டர் டோனாக இருக்குது.
போடுங்க கைஸ், வேற லெவலான ஒரு அட்டகாசமான ஒரு வேல்யூ. லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட குயினை நான் வந்து பாத்தீங்கன்னா டாப் சைடுல டிராப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு குயின் பாட்டமா வரக்கூடாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஏர்லி ராவிம்னா என்னோட எல்லா டிராகன்ஸ் டிராப் பண்ணி விட்டுருக்கேன் கிங் ஆன் தி டாப் சைடு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பண்டோட குயினோட அட்டென்ஷன் வந்து கிங் மலை இறங்கி இருக்கு. நான் டிராகன் ரெட் எல்லாமே தான் பாட்டம்லாம் போட்டுக்கிறேன், கிங்கோட பில்டு நோபல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபார் ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங்குக்கு ஆக்சஸ் கொடுக்குறதுக்காக தான் உனக்கு சூப்பர் ஆல் இருக்கர் மைட்டியாக்கோட லெவல் அதிகமாக இருந்தால் அந்த ஒரு சூப்பர் ஆல் இருக்குமே டீப் ஆக்சஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஈகில் ட்ரீ ப்ளஸ் வந்து ஒரு விசாட் ஒரு சேர்த்து ப்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பாயிண்ட் ஸ்பெல். ஸோ ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாரனோட எட்டர்னல் டோம். ஸோ கோர் அப்ரோச் பண்ண, ஐ மீன் ஈகில் ட்ரீ அப்ரோச் பண்ண போச்சு பார்த்தீங்களா டிராகன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈகில் ட்ரீ பக்கத்தில் நான் ட்ராப்ஸ் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் லேங்கிறது ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஒரு ஆடிபன்ஸ் அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன் கச்சக்கம் டிராகன்ஸ் இல்லையே. சரிவே இந்த இடத்துல கப்பல் ஆஃப் பலூன்ஸ், ஸோ கப்பல் செட் ஆஃப் பலூன்ஸ் அந்த ஒரு மோட்டார் பண்ணுறதுக்காக குயினோட எபிலிட்டி இருந்தால் ட்ரிகர் ஆகும்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிராகன்ஸ் அலைவ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிராகன் ரைடர்ஸ் ஆல்சோ அலைவ் கைஸ். ஸோ ஸ்பானர் அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிசார்ட் வேல்யூ எடுத்துட்டு சும்மா கண்ணை மட்டும் ஸ்பான் பண்ணாலே முடிஞ்சிரும் போலியே பேஸு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிற்கக்கூடாது. ஒன்று ஹீரோ சூட்டு நீங்கள் தான் ஸ்னைப் ஆஃப் பண்ணுறீங்க, பிளட் இருந்தால் பிளிம்ப் போட்டு எப்படியா இருந்தால் டவுன் ஹாலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டடான ஒரு பிளான் இருந்தால் இட்ஸ் அண்ட் கிரேட் அட்டாக் கைஸ் அண்ட் ஈஸி டு. ஸோ நான் பெருசாக எதுவுமே பிளானே பண்ணல. ஸோ நான் இந்த அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் பண்ண முடியுது, அதில் நான் லெஜண்ட் லீக்கில். ஸோ 5400 செக்மெண்ட்லாம் நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் ஃபுட்டிங் பிளேயராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பிளிசார்டு ஸ்கை பிரிட்ஜு. ஸோ த்ரீ ஸ்டார் வருமானதே டவுட்டாக இருக்குது. எக்கச்சக்க டிராகன் எக்கச்சக்க டிராகன் ரைடர் அலைவாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மூணே மூணு டிராகன் தான் கை சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுலேயும் ஒன்று காலி. அந்த இன்ஃபர்னோ டவரோட பிளேஸ்மெண்ட்டை பாருங்களேன், எல்லா ட்ரூப்ஸும் நான் அவுட்டர் பில்டிங் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு லாஸ்ட்டாக போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்னோ டவர் நான் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. ஸோ இவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழ ராஜராஜ சோழ பரம்பரையாக இருப்பாங்க போல. ஏன்டா எல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் அந்த காலத்து ராஜாக்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குறாங்க. ஸோ அவங்களோட பரம்பரையிலேருந்து வரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பில்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ எனிவே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் ஸ்னைப் பண்ணிட்டான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு த்ரீ ஸ்டார்க்கு நான் லீடாகிறோம். ஸோ ஃபார் ஓகே கேஸ், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தடுமாறிட்டு இருந்ததை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அரிதீனாவோட டிஃபென்ஸை போட்டு நான் பொறிச்சு எடுத்தோம். ஸோ எனிவே இந்த பேஸ் ஒன்றும் ஒரு அட்டகாசமான ஒரு பாக்ஸ் டைப் பேஸு. டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்கும் இந்த பேஸில். ஸோ டவுன் ஹால் சென்ட்ரலைஸ்டாக இருக்கிற ஒரு பாக்ஸ் டைப் பேஸு. ஸோ இந்த பேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிசார்ட் ஸ்கை பிரிட்ஜ் தான் பண்ணியிருப்போம். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளிசார்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அந்த ஒரு ஸ்கேட்டர் ஷாட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸான வேல்யூ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளிம்ப போட்டு நட்டுக்கணும் பண்ணுறோம். அப்படின்னோட ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா பிளிசார்ட் வேல்யூவில் டவுனாக இருக்குது. ஸோ டவுன் ஹால் டவுனாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒன் ஸ்கேட்டர் ஷாட் டவுனாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரன் ஸ்டாச்சு ஒன்று ஒன்று இருக்குது கைஸ். ஸோ இவ்வளோ வேல்யூ எடுத்துகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படினா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குயினை ஒன்றா பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கிங் குயின் அப்படின்னா லெஃப்ட் சைடு போவாங்க, நம்மளோட டிராகன் ரைடர் அதுக்கப்புறம் ஆர்சியோட சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம வந்து எல்லா டிஃபென்சிவ் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பில்டிங் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து வெளியே போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சூப்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிங்கன்னா குயின் நான் மல்டி டார்கெட் பண்ண கம்பெனி ஆக்சஸ் கொடுத்தேன். ஸோ லக்கிலி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் கிங்கோட பில்டிங்னா நம்ம லெஃப்ட் சைடுலாம் புல் பண்ணி விட்டாச்சு. ஈகில் ட்ரீ அந்த ஒரு மல்டி டார்கெட் பண்ணணும் எக்ஸ்போ எக்ஸலண்டான ஒரு ஃப்ரீ ஸ்பெல் லெஃப்ட் சைடில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் காப் போட்டுருக்கும். ஆர்சி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வீப்பர் அப்ரூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈகில் ட்ரீ அடிக்க போவான்னு பார்த்தா மோட்டாரை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டா. ஸோ லிட்டரலாக நம்ம இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு மல்டி டார்கெட் பண்ணணும் மட்டும் இருக்குது கைஸ். ஸோ ஆர்சியோட எபிலிட்டி, ஸோ இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுனா எந்த ஒரு டிஃபென்சிவ் பில்டிங்ஸுமே இல்லை, இட்ஸ் அண்ட் த்ரீ ஸ்டார். ஸோ அரிதீனா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அட்டெம்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போரிச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டெம்ட்லேயே அடித்த இல்லை ரெண்டாவது அட்டெம்ட்டில் முடித்த ரீப்ளே. அப்போ ட்ராப்ஸ்லாம் நோட் பண்ணியாடா அடிச்சல் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ராப்ஸ்லாம் நோட் பண்ணல கேஸ். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளிம்ப் ஃபெயிலியர் ஆனவொடனே நான் அப்படியே உடனே வந்து நான் நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டேன்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம் தலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஸ்டார் பண்ணியிருந்தோம். ஸோ சாம் தலை வந்து பார்த்தீங்கன்னா சிசியில் இருந்தால் சூப்பர் ஸ்டார் தான் இருந்தது, அதனால ரொம்ப அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்குனா ஒரு த்ரீ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னு சொல்ல முடியும் இந்த அட்டாக் பொறுத்தளவில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளிசார்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டர் ஷாட், அதுக்கப்புறம்னா டபுள் எக்ஸ்போஸ் டவுன் ஆல் ஆப்போனோட குயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளிம்பம் நான் போட்டேன். ஸோ லிட்டரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அஞ்சு இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லு, ஒரு ரேஸ் ஸ்பெல்லு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம்னா நாலு வால் பிரேக்கர் இருக்கும், ஒரே ஒரு சூப்பர் ஆர்ச்சர் இருக்கும். இந்த இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ எடுத்துருக்கோம். ஆப்பனோட குயின் தான் ஒன் எஸ்பியில் இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்னிக்கி கபிலில் போட்டுருந்தா ஒரு ஃபனலில் கிரியேட் பண்ணிட்டு என்னோட கிங் குயின் இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் குயின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போவாங்க. ஸோ ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் சைடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேல் குடியும்னா போவாங்க. ஸோ மேல் குடியாக போகிற கிங்குக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறதுக்காக டாப் சைடில்னா ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர். ஸோ இதை தொடர்ந்து லெஃப்ட் சைடு டாப் ஐ மீன் பாட்டம் லெஃப்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ட்ராகனை போட்டு ஒரு பனலை கிரியேட் பண்ணிட்டு என்னோட பலூன், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி ட்ராகன்ஸ், ரெஸ்ட் ஆஃப் தி ட்ராகன் ரைடர் எல்லாத்தையுமே இந்த பாட்டம் சைடில் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ கிங்கோட எபிலிட்டினா டாப் சைடில் ஹோல்ட் பண்ணி விட்டுருப்போம். ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணணும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆர்சி என்ன ட்ராப் பண்ணி விடல, ஆர்சி இன்னும் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நான் வாரோட எட்டர்னல் டூம் அந்த ஒரு கப்பல் ஆஃப் ட்ராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிமன்ஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ட்ராப் பண்ணி விட்டு ஆர்சி டேரக்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டை போயிட்டு அப்ரோச் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக டேக் ஈகிள் அட்ரி ப்ளஸ் ஆப்போனோட குயின் உனக்கு ஆடிமன்ஸ் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் பாட்டம் சைடில். கப்பல் ஆஃப் ஹெட் என்டர்ஸ் ஸோ ஆப்போனோட குயின் எஃபெக்டிவாக என்ன டேக் பண்ணுறதுக்காக, ஆனால் ஹெட் என்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிங்க போயிட்டு கட்டி பிடிச்சோம்னா கிஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. எனிவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மல்டி டார்கெட் ஃபீஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வந்து பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டி இருக்கு, ஆர்சியோட எபிலிட்டி இருக்கு. ஆர்சி டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டர் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆட்ரி போய் அப்ரோச் பண்ணும்போது ஆப்போனோட ஆர்சி வந்து நம்மளோட ஆர்சி வந்து ஃபைட்டுக்கு வரா. ஸோ நம்மளோட ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா லெசிக்கோட சப்போர்ட்டில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனோட ஆர்சி டெக்னோனிச்சு நம்மளோட கப்பல் ஆஃப் ட்ராகன்ஸ் வந்தால் ஈகிள் ஆட்ரி என்ன டெக்னோச்சு இன்னும் மின் கண்டிஷன்ஸ்னா ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணுவோம் மட்டும்தான் கேஸ் இருக்கு. ஸோ அதுவும் நாட் டவுன் ஆயிடுச்சு. எக்கச்சக்க ட்ராகன்ஸ் அலைவ், ஆர்சி அலைவ், குயினோட எபிலிட்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் நம்ம முடித்தோம். ஸோ சாம்பிள் ஸோ எதுவாக இருந்தாலும் ஐஸ் பழக பழக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கிளான்மேட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃப்சி போட்டோம்னா பழகுங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி கமிஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபார் ஓகே கேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். சிந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கிப் கிளாஷிங்.